எதிர்த்து வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ, வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. அட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சு நொறுங்கிற மனசும் உண்டு, பந்து மாதிரி ஏக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் படிய போட்டா, நம்ம தொடச்சு விட்டுல அவ துணிச்சல்காரி, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடிய கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. அட நீ ஒண்ணு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது? பால ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சே மூணு வேலையும் மூணு கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாத. அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன கொண்டாட்டி கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? டாடி டாடி மாமா வராங்க. ஏய் போடா, ஏ கிழவா, அவன் வர்றான். உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலான்னு நினைச்ச, நடு வீட்டுல ஒரு குலைய விடும். ஜாக்கிரத, நீ வெட்ட போறியா? இங்க செய்யாத, இதெல்லாம் அசிங்கமா போயிடும். பின்னால கூட்டு போய் வெட்டா பரதேசி போயல. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா முதலாளியாச்சே. அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை, ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும்? உன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்ச. ஆமா மாப்பிள்ளையா? மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள. ரொம்ப ஆடாதறி கீழே விழுந்துட போற மாப்பிள. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, குத்தம் குறையிருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பாரு, இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன், அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன், என் வக்கீல் நோட்டீஸ் வரும். மாப்பிள முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற? நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன். உன் வீட்டுக்குள்ளார இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பல, என்ன நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவேனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றிய, அவ என்ன தப்பு பண்ணா? புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாளா? இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்னை பார்க்க வரும்போது வீட்டை போட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு என் சொத்த வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷ ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. டேய், உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக ஏன் தங்கச்சிய பலியாட ஆக்க நினைச்ச? அண்ணே, உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? என்னமோ எல்லாத்தையும் எனக்கா தாரவத்தன் தாரவத்தன் சொல்றே. நான் சந்தோஷமா வாழணுங்கிறேன் உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்டுல இருக்க அவங்கள வெளியில அனுப்பிட்டு எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்துரு. இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான், தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சாரம் வீண, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம். மறது, இந்த உலகத்தில் இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த மூணு பேருமா சேர்ந்து உன்ன ஒரே அமுக்கா அமுக்கிட்டதுனால இந்த பவர் ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? நம்ம ஊடுதான். என்னது பாத்து ரடி? அப்பா ஸ்டெடி ஸ்டெடி, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க.
என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பா. புதுசா புற வரைக்கும் ஏறிச்சே. உள்ள குடிப்ப படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அவன கூட்டிட்டு போறனா? யார அவன் இருட்டுல உட்காந்துருக்கு பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாட எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு. குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. பொழுது முடிஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும். அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. தங்கச்சி அப்படி ஸ்பெல் இருக்க கூட அவனுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம். தெய்வம் மாறி இருக்கு. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீ ஏன் போய் சொல்லு? என் கவலையை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பனை இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க,
எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல தான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரன் மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலையும் பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்லை. என் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டி தான் போகணும்.